இந்த வார்த்தை மாதிரியே ரெண்டு வெவ்வேறு எண்களை கொண்ட பின்னங்கள் தான் சமமான பின்னங்கள் ஆனால் இது ஒரு மதிப்பையும் குறிக்கிது இதுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாமா உதாரணத்துக்கு ஒன்னின் கீழ் ரெண்டு இந்த பின்னத்தை எடுத்துக்குவோம் இது கொஞ்சம் சரியாக எழுதலைன்னு நினைக்கிறேன் வேணும்னா நான் ஒரு நல்ல நிறத்தை உபயோகிக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படிங்கிற பின்னம் இருக்குது இப்போ இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேக்க வரைஞ்சிக்கிட்டு அது மூலியமா உங்களுக்கு விளக்குறேன் இதுதான் என்னோட கேக் இதை நான் இப்போ ரெண்டா பிரிக்க போறேன் பின்னத்தோட பகுதி ரெண்டு இதோ இந்த பிரிவை குறிக்குது இதுல நான் ஒரு பாதியை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா கீழ் ரெண்டு பங்க சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன் இது ஒன்றும் கஷ்டமானது கிடையாது இப்போ இதை ரெண்டா பிரிக்கிறதுக்கு பதிலாக இப்போ மேலும் ஒரு கேக்கை வரைஞ்சி அதனால் ரெண்டு பாகங்களா பிரிக்கிறதுக்கு பதிலாக நாலு பாகங்களா பிரிக்க போறேன் இப்போ இந்த பின்னத்தோட பகுதி நாலு அது இந்த பிரிவை குறிக்கிது இப்போ இதில் நான் ரெண்டு பகுதி கேக்க சாப்பிட்டுட்டேன் நாலில் ரெண்டு பகுதியை சாப்பிட்டாச்சு இல்லனா ரெண்டின் கீழ் நாலு கேக்க சாப்பிட்டேன்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு கேக்கையும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் இதை சமமாக தான் சாப்பிட்டு இருக்கேன் ஒன்னின் கீழ் ரெண்டு சமம் ரெண்டின் கீழ் நாலு இந்த ரெண்டு பின்னங்களுமே ஒன்று தான் ரெண்டு பாகங்கள் இல்லைன்னா ரெண்டின் கீழ் நாலு பாகம் எப்படி சொன்னாலும் இது ஒன்று தான் அப்படின்னா ஒன்னின் கீழ் ரெண்டும் ரெண்டின் கீழ் நாளும் சமமான பின்னங்கள்னு சொல்லலாம் ஆமாம் எப்படி இந்த பின்னங்களும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் இதுக்கு நாம் இன்னொரு எடுத்துக்காட்ட பார்க்கலாமா இப்போ நான் வரைஞ்ச இந்த வட்டம் இன்னொரு வகை கேக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம் இதை நான் இப்போ எட்டு பாகங்களா பிரிக்க போறேன் இந்த எட்டுல ரெண்டு இல்லைன்னா நாலு பாகங்களை நான் இப்போ சாப்பிட போறேன் அதாவது எட்டுல நாலு பகுதியை நான் சாப்பிட்டுட்டேன் இந்த மூணு கேக்கையுமே நீங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரே அளவாக தான் சாப்பிட்டு பாதி கேக்கை மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் அதாவது ஒன்னின் கீழ் ரெண்டு சமம் ரெண்டின் கீழ் நாலு சமம் நாலின் கீழ் எட்டு இது எல்லாத்துலையுமே ஒரு ஒற்றுமை தெரியுது இல்லையா ஒன்னின் கீழ் ரெண்ட ரெண்டின் கீழ் நாளா ஆக்கணும் அப்படின்னா அதோட பகுதி பகுதினா என்ன ஆ பகுதி அப்படின்னா அந்த பின்னத்துக்கு கீழே ஈர்க்கக்கூடிய எண் அப்போ அந்த பகுதியை ரெண்டால பெருக்கணும் பகுதியை மட்டும் ரெண்டாலை பெருக்கினா பெருக்கணும் இதுல துண்டுகளோட எண்ணிக்கைகளை ரெண்டு மடங்காக்கிட்ட நாம ரெண்டு மடங்கு துண்டுகளை சாப்பிடணும் சரி இப்ப நாம இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னு நம்புறேன் அதுக்கு இந்த இடம் வேண்டாம் நாம ஒரு புது இடத்துல செய்வோம் ஆ இங்கதான் இப்போ நான் மூணின் கீழ் அஞ்சு அப்படிங்கிற பின்னத்தை எடுத்துக்குவோம் ஒரு பின்னத்தோட தொகுதி அப்புறம் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கினாலோ இல்லைனா வகுத்தாலோ நமக்கு சமமான பின்னங்கள் கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுது இல்லையா சரி நான் அதை செஞ்சே காட்டுறேன் உதாரணத்துக்கு நாம் இந்த பின்னத்தோட தொகுதி அப்புறம் பகுதியை ஏழால் பெருக்கினால் அதாவது மூணு பெருக்கல் ஏழு அப்புறம் அஞ்சு பெருக்கல் ஏழு மூணு பெருக்கல் ஏழுங்கிறது இருபத்து ஒன்று அஞ்சு பெருக்கல் ஏழுங்கிறது முப்பத்து அஞ்சு இப்போ நமக்கு மூணின் கீழ் அஞ்சோட சமான பின்னம் இருபத்தி ஒன்றின் கீழ் முப்பத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இப்போ உங்களுக்கு பின்னங்களை பெருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மூணின் கீழ் அஞ்சு அப்படிங்கிற பின்னத்தை ஏழின் கீழ் ஏழு அப்படிங்கிற பின்னத்தால் பெருக்கினா இருபத்தி ஒன்னின் கீழ் முப்பத்தி அஞ்சு கிடைக்கும் இது எப்படி தெரியுமா அதாவது ஏழின் கீழ் ஏழு இந்த ஏழின் கீழ் ஏழு அப்படின்னா என்ன இப்போ என்கிட்ட ஏழு கேக்கு துண்டுகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்குவோம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டதா அர்த்தம் அதாவது முழுவதையும் சாப்பிட்டுட்டதா அர்த்தம் அப்படின்னா ஏழின் கீழ் ஏழு அப்படிங்கிறது ஒன்றுன்னு அர்த்தமாகுது இப்போ நாம இந்த மூணின் கீழ் அஞ்ச தான் பெருக்கணும் அதாவது ஏழின் கீழ் ஏழால பெருக்கணும் என்ன இப்படி இப்படித்தான் இருபத்தி ஒன்றின் கீழ் முப்பத்து அஞ்சு கிடைச்சது இது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல நாம இந்த எண்ணை ஒன்னால் பிரிக்கணும் எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கினா அது அதே எண் தானே இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா சரி நாம் இதை வேற வழியில் செஞ்சு இதை இருபத்தி ஒன்னின் கீழ் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னோம் இப்போ இதே மாதிரி இன்னொன்னையும் பார்ப்போம் உதாரணத்துக்கு அஞ்சின் கீழ் பன்னிரெண்டை பார்க்கலாமா இப்போ இதோட பகுதியைனா முப்பத்தி ஆறு அப்படின்னு ஆக்கணும்னா என்ன செய்யணும் பன்னிரெண்டை எந்த எண்ணால் பெருக்கினா முப்பத்தி ஆறு கிடைக்கும் ஆ மூணால பெருக்கினா கிடைக்கும் அப்போது பன்னிரெண்டு பெருக்கல் மூணு சமம் முப்பத்து ஆறு இப்போது பகுதியை மட்டும் மூணால் பெருக்கினா போதுமா தொகுதியையும் மூணால பெருக்கணும் இல்லையா அப்படின்னா பெருக்கல் மூணு அஞ்சு பெருக்கல் மூணுங்கிறது பதினஞ்சு அஞ்சின் கீழ் பன்னிரெண்டு சமம் பதினைந்தின் கீழ் முப்பத்து ஆறு இப்போ நம்மளோட எடுத்துக்காட்டின்படி நம்ம கிட்ட பன்னிரெண்டு துண்டுகள் இருக்குது அதுலன்னா அஞ்சு துண்டுகளை சாப்பிட்டுட்டேன் அப்புறமா உங்ககிட்ட இன்னொரு கேக் இருக்குது அதில் முப்பத்தி ஆறு துண்டுகள் இருக்குது அதுலன்னா பதினஞ்சு துண்டுகளை சாப்பிட்டுட்டேன் நாம ஒரே அளவு கேக்கு துண்டுகளை தான் சாப்பிட்ருக்கோம் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன்